வணக்கம் தமிழ்ல சொன்னாதான் சொல்லுவீங்க இல்ல, வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, வணக்கம். இந்த பொதுக்கூட்டம் மேடை இல்ல, சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஏன் சங்கடத்தோட இருக்கிறவங்க சில பேருக்குலாம் வீட்டுல நெருக்கடி, கரெக்டா? டெய்லி போத் எக்ஸ் நீட்டுமாங்க, ரெண்டு இடத்து ரெண்டு இதே நிரப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டுல வருமானம் கம்மி, கரெக்டா? நம்ம யதார்த்தத்தை நோக்கி போகிறோம். கரெக்டான போச்சு வாழ்க்கை, சும்மா வாழ்க்கை வந்து அந்த மாதிரி ஏதோ ஏதோ காரணம்
அவங்க மரணத்துக்கு போங்க அப்படின்னு பேசுறாங்க. ஓகே, நீங்க எங்கெல்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு கை தட்டுங்க, நம்ம மகிழ்ச்சியா புரியுதா. உடம்புல சக்தின்னு ஒண்ணு இருக்கும், எப்போதே இருக்கு தெரியுமா, ஒரு 20 வயசு வரையும் படிப்புலயே போகுது. 20 வயசு வரையும் எல்லாரும் படிக்கணும்னு வசதி இருக்காது. இந்த ஏரியால நான் பாக்குறேன், 17 வயசு ஆச்சு, 18 வயசு இருக்கா உடனே கட்டி கொடுக்குறேன். நான் இந்த மரத்தை வந்து ஜாயின் பண்ணணும்னு பாக்குறேன், என்னடா இது என்ன ப்ராப்ளம் இந்த ஏரியால அப்படின்னு பார்த்தா, 18 வயசு ஆச்சு பொறுப்பை தொடர்ந்து சீக்கிரம் கொண்டு கொடுத்தாப்பா என்பது நினைக்கிறது. ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு சொல்லி படிக்கிறாங்க. நான் எப்பவுமே சொல்றேன், ஆண்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிறான் கிடையாது, இன்னைக்கு நிறைய இடத்துல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க பெங்களூர்ல எல்லாம் போய் பார்த்த 27-28 வயசு ஆனாலும் சொந்த காலம் எடுக்கிறாங்க, 1-1.5 லட்சம் ரூபாய் ரொம்ப சாதாரணமா சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுல அவங்க குடும்பத்துல இருக்கிற அந்த வம்சாவளி வந்த சொத்துனால இல்லை, அவங்க படிச்சதுனால. இந்த வாழ்க்கைன்றது படிப்பு கொடுக்குற மாதிரி வேற எதுவுமே இந்த உலகத்துல தர முடியாது. ஆணையம் தரமா சொல்ல முடியும், படிப்பு கொடுக்குற மாதிரி எஜுகேஷன் இஸ் தி பெட்டர் டூல். அது வந்து படிக்கிறாங்க எல்லாரும்.